வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு மூவி லவர்ஸாக இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த மாதிரியான படங்களை வந்து சூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் எனக்கு பிடிச்ச அஞ்சு க்ரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அஞ்சு படத்துலையுமே இருக்கிற ஒன்லைனர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வந்து பாருங்கள். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் விஜயநாகராஜன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மும்பை. இந்த ஹோட்டல் மும்பை அப்படின்ற படம் வந்து 2008 ஒரு தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்துச்சு இல்லையா மும்பையில். ஸோ அதை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த படம் எடுத்துகிட்டு போன விதம் வந்து சூப்பராக இருக்கும். டெரரிஸ்ட்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து அவங்க உள்ளே போய் அட்டாக் பண்ண வரைக்கும், அதுக்கப்புறம் எப்படிலாம் அவங்களை வந்து சேவ் பண்ணாங்க, எப்படிலாம் வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து படம் லேகே ஆகாது. தமிழில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது பார்க்கக்கூடிய படம் வந்து ஆப்ரேஷன் ஜாவா. இது வந்து ஒரு மலையாள படம், மலையாளத்தில் தான் வந்து இருக்கும். நீங்கள் சப்டைட்டில் வேணால் சப்டைட்டில் போட்டு வந்து பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அவங்க பேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு கேசஸ் வந்து இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கிரைம் பிரான்ச்சுக்கு வந்துட்டு இவங்க வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கிரைம் பிரான்ச்சுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து வைரஸ். இந்த படம் வந்துட்டு 2018 வந்து பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸ் வந்துச்சு இல்லையா கேரளாவில். ஸோ அந்த வைரஸை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த படத்தையே வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படம் தமிழ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரவினா தாமஸ் அப்புறம் வந்து ரேவதி, மெடானோ செபாஸ்டியன் இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த நிப்பா வைரஸ் வந்து எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து இவங்க வந்து அதெல்லாம் எப்படி கியூர் பண்ணாங்க, அந்த ஃபஸ்ட்டு கேஸ் யாரு அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸில் தான் அந்த ஃபஸ்ட்டு கேஸ் யாருங்கிறதே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் படம் முடிஞ்சு டைட்டில் கார்டெலாம் வந்து முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளிப்பிங் வந்து காட்டுவாங்க. அது பர்சனலாக வந்துட்டு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பராக அந்த சீன் வந்து எடுத்திருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதயம் பலவீனமானவர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ராவாக எடுத்து வச்சிருப்பாங்க. பிளட் வந்து நிறைய இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே லைவாக இருக்கிற மாதிரியே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக். எனக்கு இந்த கடைசி ரெண்டு படம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த ஃபாரன்சிக் அப்புறம் இன்னொரு படம் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொவினா தாமஸ் வந்து ஹீரோவை வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம மாரி டூவில் வில்லனாக காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் தான் இந்த படத்தோட வந்து ஹீரோ. ஸோ மாரி டூவில் வந்து டம்மியாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் வந்து வரிசையாக கடத்தி வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சீரியல் கிளர். ஸோ அந்த சீரியல் கிளர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு கிளைமேக்ஸில் வந்து யார் அந்த கொலையாளி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபாரன்சிக்கில் வந்துட்டு நமக்கு தெரியாத நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. தமிழில் இந்த படம் ரீமேக் பண்ணால் சூப்பராக ஓடுங்க. சூர்யா நடிச்சார்னா செமையாக இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் சஜஷனாக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா தமிழில் இந்த படத்துக்கு வந்து யாரை ஹீரோவாக போட்டால் நல்லாயிருக்கும்னு வந்து உங்களோட சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எவரும். இந்த படம் வந்து தெலுங்கு லாங்குவேஜில் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. சப்டைட்டில் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் இந்த படம் சப்டைட்டில் போட்டு பார்க்குறக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து தான். ஸோ அந்தளவுக்கு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு கொலை வந்து ஓப்பனிங்கில் நடந்துடும். அந்த கொலையை வந்து ரஜினா தான் பண்ணிட்டாங்க, ரஜினா கிருஷ்ணரா தான் ஹீரோயின். ஸோ அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு ரஜினா கொலை பண்ணாங்களா இல்லையா இல்லை வேற யாராவது கொலை பண்ணாங்களாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமாக கடைசி ஹாஃப் அன் அவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து கடைசி ரெண்டு ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவி. ஸோ இவ்வளோ தான் இந்த அஞ்சு படங்கள் தான் வந்து நான் வந்து லாக்டவுனில் பார்த்தேன். ஸோ அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஹேவ் அ கிரேட் டே.